வணக்கம். நான் டாக்டர் செந்தில் குமார், அழகு மேம்பாட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், கோயம்புத்தூர். 2005 நான் எம்பிபிஎஸ் முடித்தேன். 2010 பெங்களூரில் நான் எம்எஸ் முடித்தேன். அப்போது எல்லாருமே லேப்ராஸ்கோபிக் சர்ஜன் ஆகணும் தான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் நான் காஸ்மெட்டிக் சர்ஜன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கு இன்னும் 3 பிளாஸ்டிக் சர்ஜரி ட்ரைனிங் பண்ணணும். அதுக்காக நான் மதுரை மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், மதுரை மெடிக்கல் காலேஜுங்கிறது பெரிய ஹாஸ்பிட்டல், சதன் தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கே தான் எல்லா பேஷண்ட்ஸ் வர்றாங்க. மதுரை மெடிக்கல் காலேஜில் எங்களுக்கு ட்ரைனிங் ரொம்ப சிறப்பாக போச்சு. அங்கே படிக்க படிக்க எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரியில் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிது. அந்த 3 கோர்ஸ் முடியும் போது எனக்கு வந்து தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலேருந்து கோல்டு மெடல் கிடச்சிது. அது முடிச்சுட்டு யூகே போய் ட்ரைனிங் போகணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ யூகேயில் டாக்டர் மெஹபூப் அலி அவர் கீழே தான் வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் பர்மிங்கம்ல ட்ரைனிங் பண்ணேன். அவங்கே டாக்டர் ஆல்வின், டாக்டர் கைஸ்டன், இந்த மாதிரி பெரிய பெரிய டாக்டர்ஸ் கூடலாம் ட்ரைனிங் முடிச்சுட்டு நான் மறுபடியும் கோயம்புத்தூரே வந்தேன். இந்த சேனல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, காஸ்மெட்டிக் சர்ஜரி பற்றி பொதுவாக மக்களுக்கு தெரியறதில்ல, எந்தெந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க, இதில் பின்விளைவுகள் இருக்கா இல்லையா, எல்லா விஷயங்களும் அவங்க தெரிஞ்சுக்கிறது வந்து சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வரத வச்சு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் 50% மேலே வர நியூஸ் எல்லாமே பொய்யான ஒரு நியூஸ். அதனால தான் நான் என்னோடய ஓன் சேனலை வச்சு மக்களுக்கு காஸ்மெட்டிக் சர்ஜரியை பற்றி, அதிலோட வரக்கூடிய அற்புதங்கள் பற்றி, அது மூலம் நம்ம என்னென்ன செய்ய முடியும் அப்படி விஷயங்களை பற்றி சொல்லலாம்னு தான் இந்த சேனல் ஆரம்பித்தோம். 2, உங்களுக்கு இந்த சேனல் மூலம் எங்களை வந்து டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ண முடியும். உங்கள் சந்தேகங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு உண்டான பதில் என்னென்னு கூற முடியும். 3 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இதில் சோஷியல் மீடியா வந்து பெரிய விஷயம். அதில் எங்களோட கிளினிக் இருக்கிறதன் மூலம் நீங்கள் எங்கள் கிளினிக் வர முடியும். அப்போ வந்தீங்கன்னா நான் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறோம், எங்கள் சென்டர் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் நீங்கள் போக மாட்டீங்க. ரொம்ப நன்றி.